பத்தொன்பதாம் வசனம், இவர்கள் பிரிந்து போகிறவர்களும் ஜென்ம சுவாபத்தாரும் ஆவி இல்லாதவர்களும் ஆமே. இதுவரைக்கும் அங்கே சாடுகிறார் அவர்களை, அவருடைய குணங்களை சொல்லிக்கொண்டே வருகிறார். இவர்கள் பிரிந்து போகிறவர்களும், பிரிந்து போகிறவர்கள்னு சொன்னால் என்ன அர்த்தம்? தேவனுடைய மந்தையோடு கூட சேர்ந்து நிற்கிற மக்கள் அல்ல, தேவனுடைய உண்மையான ஊழியக்காரர்களோடு சேர்ந்து நிற்கிற மக்கள் அல்ல. வேற்று உபதேசத்தை கொண்டு வருவார்கள். அப்போஸ்தலர் நடுவில் 20 அதிகாரத்தில் அங்கே அப்போஸ்தலனாய் போல் சொல்லும்போது சொல்கிறார், இந்த மக்கள் ஏன் அப்படி செய்கிறார்களாம், வேறொரு உபதேசத்தை ஏன் கொண்டு வருகிறார்கள் என்று சொன்னால், சீஷர்களை தங்கள் பக்கமாய் இழுத்து கொள்ளும்படியாக மாறுபாடானவர்களை போதிப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன். மக்களை பிரிக்கிற மக்கள், பிரிந்து போகிற மக்கள், பிரிக்கிற மக்களும் கூட இவர்கள் தங்களுக்கு ஆதாயமாக மக்களை மாற்றிக்கொள்ளத்தக்கதாக இங்கே சொல்கிறார். இவர்கள் பிரிந்து போகிறவர்களாக இருக்கிறார்கள். எப்படிப்பட்ட சுவாபம் உடையவர்கள்? தெய்வீக சுவாபம் அல்ல, ஜென்ம சுவாபத்தார். ஜென்ம சுவாபத்தார்னா வேற என்ன அர்த்தம்? மாற்றமடையாத சுவாபம், மாற்றமே அடையவில்லை. நமக்குள்ள என்ன சுவாபம் வந்திருக்கிறது? இப்ப தெய்வனுடைய சுவாபம் இல்லையா, புதிய சுவாபம், புதிய மனுஷன் நமக்குள்ள வந்திருக்கிறோம். ஆனால் இவர்களோ ஜென்ம சுவாபத்தா, ஆவி இல்லாதவர்களும் ஆமே. ஆவி இல்லாதவர்கள் சொன்னால் என்ன? ரட்சிக்கப்படாதவர்கள். இவர்கள் பரிசுத்த ஆவியானவர்களுக்குள்ளே இல்லை, இவர்கள் ரட்சிக்கப்படவே இல்லை. பிரிந்து போகிறவர்களும் ஜென்ம சுவாபத்தாரும் ஆவி இல்லாதவர்கள் ஆமே என்று சொல்கிறார். அநேக குணங்களை சொல்லிவிட்டார். இந்த 16 வசனத்திலிருந்து பார்த்தால் கூட, முறுமுறுக்கிறவர்கள், முறையிடுகிறவர்கள், இச்சைகளின்படி நடக்கிறவர்கள், இருமாப்பாய் பேசுகிறவர்கள், தற்பொழிவுக்காக முகஸ்துதி செய்கிறவர்கள் என்று சொல்கிறார். அதோடு 18 வசனத்தில் பார்க்கும் பொழுது, இச்சைகளின்படி நடக்கிற பரியாசக்காரன் சொல்கிறார். 19 வசனத்தில் பிரிந்து போகிறவர்கள், ஜென்ம சுவாபத்தா, ஆவி இல்லாதவர்கள். அது 9 சொல்லும் பொழுது, கரைகளாய் இருக்கிற மக்கள் இவர்கள், பயமில்லாதவர்கள், தங்களுக்கு தங்களையே மேய்த்து கொள்கிற மக்கள், காற்றுகளால் அடியுண்டு ஓடுகிற தண்ணீரற்ற மேகங்கள் இவர்கள், இலையுதிர்ந்து கனியேற்று 2 தரம் செத்துப்போன மரங்களைப் போன்றவர்கள் இவர்கள், தங்கள் அவமானங்களை நுரைத்தொள்ளுகிற அமளியான கடல் அலைகளுக்கு ஒப்பானவர்கள் இவர்கள், மார்க்கம் தப்பி அலைகிற நட்சத்திரங்களுமாயிருக்கிறாள் இவர்கள். எவ்வளோ பயங்கரமான கடினமான வார்த்தைகள் இல்லை இத்தனை? நான் சிலதெல்லாம் விட்டுருப்பேன் நினைக்கிறேன் சொல்லுகிறதுல. அப்படிப்பட்டவர்கள் தான் இவர்கள்.